உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை குறித்து இந்த காரியங்களை பேச விரும்புகிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறார். நீங்கள் இந்த வசனங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசு அவர் இறுதி போஜனம், அதாவது ரா போஜனம் அனுசரிக்கும்படியாக தன்னுடைய இறுதியான, அதாவது தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் வேலை வருகிறதை அறிந்து அவர் தம்முடைய சீஷருடனே பேசின சிலுவைக்கு முந்தைய அதே நேரத்துல அவருடைய ஊழியத்தின் இறுதி பகுதியிலே அவர் கைது செய்யப்படும் அந்த இரவுக்கு முந்தின நேரத்திலே அந்த நாளிலே, கடைசி நாளிலே தான் அவர் இந்த யோவான் சுவிசேஷத்தின் 13 17 வரைக்கும் அவர் பேசுகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னது. மற்றபடி இந்த 17 அவருடைய ஜபம் இருக்கிறது. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் பேசினார். இப்ப அதிகாரம் 15 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்றால், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதாவது பிதாவாகிய தேவன் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று. நாம் ஆவிக்குரிய கனி குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ என்று ஒருமையில் வருகிறது. அதே நேரத்திலே கனிகள், அதாவது கனிகள் என்று பன்மையிலே பல பதங்கள் வருகிறது. ஆவியின் வரம் என்று ஒருமையில வருகிறது. பின்பாக சபைக்கு தேவன் தந்தருள்ள வரங்கள், பரிசுத்தாவியானவர் அருளும் வரங்கள் என்றும் உண்மையில வருகிறது. வரம் என்பது அது சிங்குலர், அதே போல கனி என்பது சிங்குலர், கனிகள் என்பது ப்ளூரல். அதாவது வார்த்தை பதங்களிலே பயன்படுத்தின அந்த வேற்றுமை காரியங்களை நாம் அறிகிறோம். இதுல முதலாவது காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் அதிக கனிகளை கொடுக்கும் வாழ்வை வாழ வேண்டும் என்கிறதான விசுவாச வாழ்க்கையின் மிக முக்கியமான அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதாவது என்னவென்றால், நாம் கனிகளை கொடுக்கும் ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு செலுத்துகிறோம், ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் அன்பு செலுத்துகிறோம் என்றால், நாம் கனிகள் திரளாக கொடுக்கும் அந்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். கனி கொடுக்கிறவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பார்கள். மற்றவர்கள் அவர்கள் அதை என்ன, கனி கொடுக்காத மற்றவைகளை என்ன பண்ணுகிறார் என்றால் சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணி
அதை அவர் அறுத்துப்படுகிறார் பிதாவானவர். அப்ப நாம் கனி கொடுக்கும் ஜீவியம் ஜீவித்தால் ஒழியப்ப, கனி கனி என்றால் ஆவியின் கனி, 9 சுவாவங்கள் அடங்கிய ஆவியின் கனி, நற்குணங்கள் அதாவது நற்கிரியைகளாகிய கனிகள், அதாவது கிரியை சிலது குணங்களை காண்பிக்கிறது கனி என்பது, ஆவியானவர் நம்மில் நடப்பிக்கும் கிரியையை காண்பிக்கிறது ஆவியின் கனி. நாம் இயல்பாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவது என்பதும் அதுவும் கனிகளாகவே வேதத்தில் பல வசனங்கள் வருகிறது. யோவானிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 17:7-8 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். இந்த கனிகளை கொடுப்பது என்பது நாம் பிரயோஜனமுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்வது. அதற்கு அவசியமான அனைத்து காரியங்களையும் நாம் தேவனிடத்தில் கேட்பது, கேட்டு பெற்றுக்கொள்வது. பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுக்கு மகிமையாக அவருடைய நாமத்தின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வை உலகம் காண்கும் பொழுது நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு கனமுள்ள ஜனமாக நாம் மாறுகிறோம். அதான் சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிறார். அப்ப நாம் தேவனிடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்று அவருக்கும் அவருடைய பிதாவுக்கும், இயேசுவுக்கும் அவருடைய பிதாவுக்கும், மெய்யான திராட்சை செடியாகிய அவருக்கும், தோட்டக்காரராகிய பிதாவிற்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் வாழ முடியும். பாருங்க அதுல மத்தேயு 3:8 யோவான் ஸ்நானகம் சொல்லுகிறார், நீங்கள் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், அது கிரியைகளாக மாற வேண்டும். நாம் மனந்திரும்புகிறோம் என்று அல்லது மனந்திரும்பினோம் என்று சொல்வதனால் அல்ல, அதற்கேற்ற கிரியைகள் நமக்கு காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 1:11 பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று ஜெபம் பண்ணுகிறார். அவர் பிலிப்பு பட்டணத்திலே இருக்கும் தேவ பிள்ளைகளாகிய சபைக்கு அவர் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள், நீதியுள்ள ஜீவியம், இதனால் நாம் நிறைந்தவர்களாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் அந்த நாளிலே நாம் துப்புரவானவர்களாக இருக்க வேண்டும், இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும் சர்வ இடரல்களை உண்டாக்குகிற அனைத்து காரியங்களையும் அவர் பிரித்து அவர் அவியாத அக்னியிலே போட்டு சுட்டரிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப மனுஷகுமாரன் வருகிற அந்த நாளிலே அப்படி சம்பவிக்கும். இப்பொழுது தேவன் வரும் பொழுது தேவ பிள்ளைகளே ஒரு இடரலாக இருக்கக்கூடாது, அவர்களே ஒரு கலங்கம் உள்ளவர்களாக அல்லது உலகத்தின் எல்லாவிதமான கொடிய சுபாவங்களாலும் கொடிய குணங்களினாலும் பாவ உணர்வுகளினாலும் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகளுடைய
வாழ்வின் நோக்கத்தை அறிந்தவராக, புரிந்தவராக, உணர்ந்தவராக பவுல் அவர்களுக்காக இப்படி ஜோமனுகிறார். என்னவென்றால், கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன் என்கிறார். கொலோசியர் 1:10-11 வரை உள்ள வசனங்கள், சகலவித நற்கரிகளும் ஆகிய கனிகளை தந்து, தேவனுக்கு சகல விதமான நற்கரிகளையும் தர வேண்டும். சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் வாழ்விலும் காலை தொடங்கி மாலை வரைக்கும் நம்முடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி வேலையும் ஒவ்வொரு மாதங்களாய் ஆண்டுகளாய் தேவனுக்கு பிரயோஜனமாக நாம் வாழ வேண்டும். நாம் நமக்காகவே வாழ்ந்து இந்த ஜீவியத்தை முடிவு நாம் வந்து நாம் அதாவது பிரசங்கி சொல்லுகிறாரே, மாயை மாயை உலகத்தில் எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். நாட்கள் ஒரு அஞ்சல்கார அதாவது ஒரு நெய்கிறவனுடைய அந்த நாடாவை போல வேகமாய் ஓடுகிறது, வாழ்நாள் மிகவும் துரிதமாக போகிறது. மேலே பறக்கும் அக்னி பொறியை போல ஒரு வாழ்வை பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாள் மிகவும் குறுகினதாய் இருக்கிறது என்று ஞானிகள் அவர்கள் உணர்ந்து அவர்கள் பாடுகிறார். மனிதனுடைய வாழ்வு பூமியிலே மிகவும் குறுகினதாக இருக்கிறது. நேற்றுதான் சிறு பிள்ளைகளைப் போல இருந்தோம் என்று நம்ம பலருக்கு தோன்றுகிறது. இன்றைக்கு நாம் வாலிபர்களாகிவிட்டோம், பெரியவர்களாகவும் ஆகிவிட்டோம். நம்மில் அநேகர் முதியவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். ஆக வாழ்நாள் மனிதனுக்கு மிகவும் குறுகினதாக இருக்கிறது. நிலையற்ற இந்த வாழ்விலே தேவனுக்கு பிரியம் உண்டாக தேவன் நம்மை பிரியத்துடன் பார்க்கத்தக்கதான நற்கரிகளாகிய கனிகளை தேவனுக்கு தர வேண்டும். நற்கரிகளாகிய தேவனுக்கு அந்த கனிகளை நாம் தர வேண்டும். பின்பறிப்பிலே வரும் பொழுது கனிகளற்ற ஒரு நிலைமையில வருகிறவனை போல நான் இருக்கிறேன் என்று எரேமியா புஸ்தகத்திலே தேவன் அங்கலாய்க்கிறார். அப்படி நம்முடைய ஜீவிதம் இருக்கக்கூடாது. கனிகளற்ற ஒரு அத்தி மரத்தை பார்த்து ஒரு சபித்தது போல நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். பாருங்க, தேவ பிள்ளைகளுடைய வாழ்வின் அந்த ஆவிக்குரிய தரத்திற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியர்களாகிய நம்மில் பலர் இருக்கிறோம். நாம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே உண்டாயிருக்கிறதான பிரச்சனைகள் அல்லது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே அவர்களுக்கு உண்டான தடுமாற்றங்களை நினைத்து நாம் தூற்றி கொண்டு திரிகிறவர்களாய் இராதபடிக்கு அவர்களிலே எவைகளெல்லாம் சீர்பட வேண்டியதாய் இருக்கிறதோ அவைகளை தேவ சன்னிதியில் சொல்லி அதை அதற்கு இன்னொரு வார்த்தை ஜபம் செய்து வேண்டுதல் செய்து அவர்களுடைய வாழ்வை தேவன் சீர்படுத்தும்படியாக இரவும் பகலும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நாம் ஊழியம் செய்கிற நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய சபையிலே ஆவிக்குரிய வாழ்விலே தங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டு அனுபவங்களிலே தேறினவர்களும் இருப்பார்கள், தேராதவர்களும் புதியவர்களும் அல்லது பழையவர்களே சீர்பொருந்தாதவர்களுமாய் இருப்பார்கள். அவர்கள் சீர்பொருந்தாமல் இருக்கிறபடியினாலே நாம் அவர்களை தூற்றி கொண்டு அல்லது நாம் அவர்களை குறித்து மனம் வருந்தி கொண்டு அவர்கள் இந்த காரியங்களில் சரியில்லையே என்பது பேசுவதோடு நாம் நிறுத்தக்கூடாது அல்லது பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பவுலனுடைய முன்மாதிரிகளை நாம் பின்பற்றலாம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜபம் பண்ணுகிறோம், வேண்டுதல் செய்கிறோம், உங்களுக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய அந்த தரமான வாழ்விற்காக ஜபம் பண்ணுகிறேன் என்று
பவுல் சொல்லுகிறார், நாங்களும் எங்களை சார்ந்த ஊழிய பங்காளிகளும் நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் என்று கொலோசே பட்டணத்தில் உள்ளதான அந்த சபை மக்களுக்கு அவர் எழுதுகிறார். மத்தை 7 வசனம் 17 20 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நான் தேவனுக்குள்ளாக இருக்கிறேன், என்னுடைய எல்லா செயல்களும் தேவனுக்குள்ளாக இருக்கிறது என்ற உணர்வை பெற்ற ஒவ்வொரு நபர்களும் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள், அல்லது மாற்றப்பட்டவர்களே தேவனுக்குள்ளானவர்கள். அவர்களிலே தேவ சுபாவங்கள் இல்லை, அந்த தேவ வசனத்துக்கேற்ற கிரியைகள் அவர்களுக்கு இல்லை, மாறாக உலக வழக்கத்தின்படியே அவருடைய வாழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சுபாவங்களிலே மாற்றம் உருவாகவில்லை, அவருடைய கிரியைகளிலே மாற்றம் உருவாகவில்லை என்றால் அவர்களை குறித்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. நீங்கள் அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். நல்ல மரம், நல்ல கனிகளை கொடுக்கிற மரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும், கெட்ட கனிகளை கொடுக்கிற மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். எபேசியர் 5 வசனம் 9-12 வரை உள்ள வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணங்களிலும் நீதியிலும் உண்மையாய் இருப்பதிலும் விளங்கும். நாம் தேவனை வணங்குவதிலிருந்து நாம் சமுதாயத்தில் நம்முடைய அன்றாட நாம் செய்யும் ஒவ்வொரு கிரியைகளிலும் தேவ நீதியையும் உண்மையையும் சார்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. பாருங்க 10 வசனம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வசனங்களிலே ஆராய்ந்து பார்க்கிறோம், அவைகளை ஞாபகப்படுத்தி நாம் சோதித்து பார்க்கிறோம். இது தேவனுக்கு பிரியமானதா என்று ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் தேவனுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாத, ஆனால் தேவனுக்கு நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வரும் கனியற்ற அந்தகார அருவறுப்பான அந்த அசுத்தமான கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அப்படி செய்ய தூண்டுகிற எல்லாவற்றையும் நாம் கடிந்து கொள்ள வேண்டும். சில சிந்தனைகளிலே உண்டாகும் அந்த தாறுமாறுகளை கடிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய எண்ணங்களிலே நமக்கு உண்டாகும் எல்லாவற்றையும் நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அவசியமற்ற காரியங்களை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அந்தரங்கமான பாவங்கள் அதை வெளியில் சொல்வது கூட அவலட்சணமாய் இருக்கிறது. சொன்ன யாருமே பக்தி விருத்தி அடைய மாட்டார். அவங்களால அந்தரங்கத்தில் செய்யப்படும் காரியங்களை கூட நம்ம வெளியில போய் ஒரு காரியமா சொல்ல முடியாது. அவ்வளவு அவலட்சணமான கிரியைகளை அந்தரங்கத்திலே செய்கிற இந்த காரியங்களை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நாம் உடன்படக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். தீத்து 3 வசனம் 13-14 வரை உள்ள வசனங்களிலே வேறு விதமாக சொல்லுகிறார். அதாவது கனிகள் என்று வரும் பொழுது எல்லா வசனங்களுக்கும் உட்பட்டு நாம் அதை விளக்குவதும் விளங்கிக் கொள்வதும் அவசியமாய் இருக்கு. எல்லா வசனங்களையும் நாம் ஆராய வேண்டும். எல்லா வசனங்களையும் ஒரே செய்தியிலே நம்மால் கொடுக்க இயலாது.
ஆனால் ஞாபகப்படுத்தலாம். பாருங்க, அவர் சொல்லுகிறார் தீத்து 3:13-14 வரை உள்ள வசனங்கள், சபைகளுக்கு ஒரு 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 மூப்பனாக, ஒரு கண்காணியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியனாகிய தீத்துவுக்கு, அவருக்கு மூத்த ஊழியனாக தகப்பனாக இருக்கிற, ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற பவுல் அவர் எழுதுகிறார், நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு என்கிறார். நாம் நம்மிடத்தில் வருகிற தேவ ஊழியர்கள், தேவ பணியை செய்கிறவர்கள், இவர்கள் நம்மளே பலவிதமாக வழிவிட்டு அனுப்புகிறவர்கள் உண்டு. என்னவென்றால், ஐயா நீங்க வந்தா மாத்திரம் போதும் அப்படின்வாங்க. வந்தவங்க வந்து எங்களுக்கு நீங்க ஒண்ணு காணிக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு போறோம்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது உண்மைதான் அல்லது சரி ஓகே நமக்கும் இல்லை இல்லை அதனால ஓகே அப்படின்னு ஒரு காணிக்கையும் கொடுக்காம அனுப்புறவங்க இருக்கிறாங்க. சாப்பாடு போட்டு சாப்பாடு இருக்கிற சாப்பாடை போட்டு அவங்களுக்கு தூங்குறதுக்கு இதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து அவர்கள் ஊழியங்களில் அவர்களை பயன்படுத்தி பின்பாக போய் வாருங்கள் என்று அனுப்புகிறவர்களும் உண்டு. ஊழியங்களிலே சபையை நடத்துகிறவர்கள் கூட சிலர், ஐயா அவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார், அங்கிருந்து வர்றதுக்கு ஒரு 500 ரூபா இருக்கும், வரும் 500 ரூபா, திரும்புறதுக்கு ஒரு 500 ரூபா ஆகும் என்று போக்குவரத்து செலவுகளை மாத்திரம் மனதில் வைத்து அவர்கள் ஒரு காணிக்கையாக கொடுத்து, அதாவது உபசரித்து அனுப்புவார்கள் வர்றதற்கும் திரும்புகிறதற்கும். ஜாக்கிரதையாய் விசாரித்து அவர்களை வழிவிட்டு அனுப்புவது என்பது அவர்கள் நம்மிடத்தில் ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, மாறாக இன்னும் அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஆக அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நாம் சிந்தையில் வைத்து அதே நேரத்தில் நம்முடைய சக்திக்குட்பட்ட ரீதியிலே சரியாக விசாரித்து வழி அனுப்ப முடியாதான் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்தனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறது இல்லை. அவருடைய குறைகளிலே அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய ஊழியங்களிலே அவர்கள் தொடர்ந்து செய்யும்படியாக எந்த வித கிரியைகள் எல்லாம் இருக்கிறதோ, எந்த உதவிகளை, அது பணமாகவோ அல்லது பொருளாகவோ, நாம் அவர்களை விசாரித்து ஜாக்கிரதையாய் வழிவிட்டு அனுப்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம். நம்முடையவர்களும் அவர் சொல்லுகிறார், இப்ப அவர் நம்முடையவர்கள் என்று சொல்வது தீத்துவை உள்ளடக்கிய மற்றும் அவருடைய ஊழியத்தில் இருக்கும் ஒவ்வொரு மூப்பர்கள், கண்காணிகள், உதவிக்காரர்கள் உள்ளடக்கிய எல்லா சபை பரிசுத்தவான்களாகிய ஆண்கள், பெண்கள், சிறுவர், பெருவர், பெரியவர்கள், வாலிபர்கள் உள்ளடக்கிய முழு சபையும் உள்ளடக்கிய அவர்களை தான் அவர் சொல்லுகிறார் நம்முடையவர்கள் என்று சொல்லுகிறார். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு, கனியற்றவர்களாய் இராதபடிக்கு, குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக தேவ பணியை செய்கிறவர்களுக்கு பலவிதமான குறைவுகள் உண்டு. இரண்டு விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று, ஊழியத்திலே ஆளுகை செய்கிறவர்கள். இன்னொன்று, ஊழியத்திலே அனுதினம் பாடுபடுகிறவர்கள். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆளுகிறீர்களே, நானும் உங்களோட சேர்ந்து ஆளுகிறவனா இருந்தால் நன்றா இருக்குமே என்ற. நாங்க அப்போஸ்தலர்கள் கடையானவர்களாக கருதப்படுகிறோம். அப்போஸ்தலர்கள் கடையானவர்களாய் கருதப்படுகிறோம். இந்த நாள் வரைக்கும் நாங்க துன்பங்களின் துயரங்களையும் கஷ்டங்களையும் நாங்கள் அனுபவிக்கிறோம். பாடுகள், பல பாடுகளை படுகிறோம். நிர்வாணமா இருக்கும், பசியில இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அந்த ஒரு தெய்வீக நோக்கம், அந்த அந்த ஒரு புரிதல் உள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அதான் சொல்றாரு,
அவர்கள் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் விசாரித்து அனுப்புங்கள் என்கிறார். கனிகளற்ற ஜீவியம் நாம் ஜீவிக்க கூடாது. நாம் கனியுள்ள ஜீவியம் ஜீவிக்கும் பொழுது இவைகள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. நாம் கேட்கிற அனைத்தையும் ஆண்டவர் கொடுக்கும், அதுவும் கனிகள் உள்ள ஜீவியம் தான். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த 15வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அதாவது ஒருவன் என்னிலேயே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்பதை இவ்விதமாக கூறுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அதவே அதாவது செடியில் கொடி எப்படி நிலைத்திருக்குமோ அது போல அதை இவர் இப்படி சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும், அதாவது கொடியாகி என்னிலும், என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, தேவ வசனங்கள் உங்களில் நிலைத்திருக்கும் போது, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எல்லாமே உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை பெற்றுக் கொள்ளுகிறதினால் தேவனுக்கு கனிகள் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் ஜபங்கள், உங்கள் விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. இதுவும் கனிகள் உள்ள ஜீவியம்தான். தேவ சித்தம் அறிந்து நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தேவனுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தும் நாம் கேட்க வேண்டும். அவர் வந்து உதாரண குணம் உள்ளவர். இம்மைக்கு தேவையான அனைத்தையும் அவர் உதாரத்துவமாக தருகிறவர், மிகுதியாக தருகிறவர் என்று சொல்லுகிறதாக. நாம் அனுதின வாழ்வின் தேவைகள் உட்பட ஊழியத்தின் அவசியமான, அதாவது தேவனுக்கு பிரயோஜனமாக இந்த வாழ்வை வாழ்வதற்கு அவசியமான எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் நாம் கேட்க முடியும். அவர் நமக்கு கொடுக்கிறார். இதுதான் கனியுள்ள ஜீவியம். அப்ப கனியுள்ள ஜீவியத்திற்கு நாம் தேவனில் நிலைத்திருப்பது அவசியமாய் இருக்கிறது. யோவான் 15:4 அவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். தேவனில் நிலைத்திருக்கும் அந்த அந்த காரியம் மிகவும் அவசியமாய் இருக்கு. நாம் நிலைத்திருக்க வேண்டும், சபையிலே நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். குறை சொல்லுகிற பிள்ளைகளைப் போல இருக்கக்கூடாது. நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் மாரடித்து புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்பதை போல நாம் குறை சொல்லுகிற பிள்ளைகளாய் இராதபடிக்கு, ஞானமானது நமக்கு சமீபமாய் வந்து நம்முடைய வாழ்விலே நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்மை வந்து சேர்ந்திருக்கிற பொழுது அதற்கேற்றபடி செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்ப அந்த 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 ஞானத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அந்த அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதான அந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், மத்தேயு 10:22 சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடியவும் பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பாடுகள், உபத்திரவங்கள் சில நேரங்களிலே நம்மை அசைக்கிறது. ஒரு சிறு பெண்ணாய் இருந்து வாலிப பெண்ணாய் மாறுகிற ஒரு சிறு பெண் சொல்லுகிறார், நான் சினிமா பார்க்கல, உலகத்தை போல என்னால வாழ முடியல அப்படிங்கிறத, அதாவது நான் வந்து முட்டாளா இருக்கிறேன், நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு முன்பாக அறிவிலியை போல இருக்கிறேன், எல்லாரும் என்னை கேலி பேசுறாங்க, எல்லாருமே என்னை வந்து ஒரு அறிவீனனை போல பாக்குறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு அழுகுது அந்த சிறு பிள்ளை, சிறு பொண்ணு. நாம அவங்களுக்கு பேசி அவங்களை நாம தேவ அன்புக்குள்ளாக மறுபடியும் கொண்டு வருவது மிகவும் போராட்டமாக இருக்கிறது. ஆனால் வெற்றிகரமாக அதை செய்ய தேவன் அனுகிரகம் பண்ணுகிறார்.
நாம வந்து உலகத்தினால் பகைக்கப்படுகிறோம். உலகம் நமக்கு அந்நியராகவே, நம்மை அந்நியர்களாகவே பாவிக்கிறது. உலகத்தின் கிரியைகளுக்கு நாம் உட்படாமல் ஒரு வேர் பிரித்த ஒரு வாழ்வு வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதே அந்த அதன் காரணத்தினாலே நமக்கு விதவிதமான உபத்திரவங்கள் வருகிறது, விதவிதமான நிந்தனைகள் வருகிறது. ஊழியத்திலே அனுபவிக்கும் உபத்திரவங்கள் மாத்திரம் உபத்திரவம் என்பதல்ல. அதாவது ஊழியக்காரர்களாக நாம் வெளியில் சென்று ஒருவரை சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது நாம் உபத்திரவப்படுகிறோமே, அது மாத்திரமே உபத்திரவம் அல்ல. விசுவாச வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ நாமத்து நிமித்தமாக, தேவ பிள்ளைகளாக நாம் இருப்பது நிமித்தமாக, நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு மனிதருடைய வாய்களில் அவர்களுடைய அதாவது நம்முடைய விசுவாசத்திற்கு அவர்கள் காண்பிக்கும் எதிர்மறையான ஒவ்வொரு வார்த்தை, அவர்கள் நம்மை எதிர்கொள்ளும் விதங்கள் ஒவ்வொன்றுமே நம்மை துக்கப்படுத்துகிறது, நம்மை காயப்படுத்துகிறது, நம்மை கவலைக்கு உட்படுத்துகிறது. அதனால் நாம் சோர்ந்து விடுகிறோம். பலர் இடறி விடுகிறார்கள், பலர் பின்வாங்கி போய்விடுகிறார்கள், பலர் அந்த பரிசுத்த வாழ்வை அவர்கள் தொடர்வதில்லை, தொடராமல் எந்த ஒரு பிரதிபலனும் தேவனுக்கு கொடாதபடிக்கு உலகத்திலே லபித்து போய் பார்வைக்கு ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறார்களே தவிர மற்றபடி இடறி போய் அவர்கள் வாழ்வை தொடருகிறார்கள். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு பரியந்தம் நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். அதிகாரம் 8:35 யோவான்ல, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான். சபை என்பது தேவனுடைய வீடு, தேவ பிள்ளைகள் கூடி வரும் ஐக்கியம், கட்டிடம் அல்ல. சபைக்காக அதாவது சபை மக்களுக்காக நாம் சபை கட்டிடம் கட்டுகிறோம், ஆகவே அது சர்ச் என்று அழைக்கப்படுகிறது. சபை கட்டிடம், சபை சபைக்கான கட்டிடம். தேவ பிள்ளைகள் அந்த ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். அங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்தில் தேவனால் பயிற்சிக்கப்பட்ட தேவ ஊழியர்கள், தேவ வசனத்திலே பயிற்சி பெற்றவர்கள் அங்கே தேவ ஊழியத்தை செய்கிறார்கள். இந்த ஐக்கியத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படியே தம்முடைய சபையை அவர் கட்டி எழுப்புகிறார். அந்த வீட்டிலே உலகத்தில் அடிமையானவன் நிலைத்திருப்பதில்லை, ஆனால் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் என்கிறார். பிள்ளைகள் நிலைத்திருப்பார். இயேசு வீட்டிலே, பிதாவின் வீட்டிலே அவர் நிலைத்திருக்கிறார். அதுபோல தேவ பிள்ளைகளாக பிறந்த ஒவ்வொருவரும், ஆவிக்குரிய மறுவாழ்வை பெற்ற ஒவ்வொருவராகிய நாம் அனைவருமே நாம் தேவனுடைய வீட்டில் நிலைத்திருப்பது அவசியமாயிருக்கு. கொரோனா போன்றதான கொடிய காலங்கள் வந்து நம்மை சபைக்கு அந்நியர்களாக மாற்றிவிட்டது. அந்த லாக்டவுன் நாட்களிலே நாம் ஆன்லைன்ல நாம் வந்து எல்லாம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் வந்து அந்த எல்லா கட்டுப்பாடுகளும் முடிந்தும் நாம் சபைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தும் முன்பை போலவே பழக்கப்பட்டவர்களாகி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் தேவனை பிரியப்படுத்த தவறிவிட்டு சூழ்நிலை கைதிகளாகி நமக்கு பிரியமானதை நாம் செய்து தேவனுக்கு பிரியமானதை அவமாக நாம் விட்டு விடுகிறோம். அதிலே ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். அப்ப என்னில் நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பான் என்பதில் தேவனுடைய வீட்டில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 3:7-8 பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். எங்களுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது, எங்களுக்கு வந்த எல்லா இக்கட்டுகளிலும் உபத்திரவங்களிலும்
நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதை குறித்து நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் என்று தேவ ஊழியன் சொல்லுகிறார். உண்மையான தேவ ஊழியர்களுக்கு சந்தோஷம் என்னவென்றால், தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதில் தான் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம், அல்லது நாங்கள் பிழைத்திருப்பதின் காரணமே நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்று பவுல் சொல்லுகிறார். தம்மால் நிறுவப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகிற தன்னுடைய தலைமைத்துவத்திற்கு உட்பட்ட சபை மக்கள்களுக்கு பவுல் எழுதுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் என்கிறார். மத்தேயு 13 வசனம் 20-21 வரை உள்ள வசனங்களிலே, கற்பாறையில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு அதை உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பது, ஆனால் வசனத்து நிமித்தமாக உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே வசனத்தை கை கொள்ளுகிறேன், அல்லது வசனம் வசனத்தின் அடிப்படையிலான தேவ வசனத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்வை நான் கட்டமைக்க விரும்புகிறேன். தேவ வசனம் அதுதான் எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி எனக்கு தந்தது, அதன்படியாக நான் வாழ விரும்புகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உபத்திரவமும் துன்பமும் உலகத்தில் உண்டாகிறது. உண்டான உடனேயே அவன் இடரல் அடைவான் என்று சொல்றான். இடரல் அடையாதிருக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நாம் தேவனில் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. லூக்கா 22:28 வசனத்திலே இயேசு தம்முடைய சீசர்களை, அந்த 12 பார்த்து அவர் சொல்லுகிறார். முக்கியமாக அந்த 11 அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்பதை இயேசு அவர் முன்னமே அறிந்திருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் தான் அவர் சொல்லுகிறார், அந்த திருவிருந்து நேரத்தில் தான் சொல்லுகிறார், ராபோஜன வேளையில் தான் சொல்லுகிறார், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்கிறார். தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை, அல்லது நாம் தேவனிடத்தில் நிராயுதபாணிகளாக நிர்வாணிகளாக தேவனுக்கு முன்பாக நிற்கும் அந்த நாள் என்பது ரொம்ப தொலைவிலோ அல்லது இன்னும் பல வருடங்கள் ஆகும். இந்த உலகத்திலேயே நான் லபித்து எல்லையற்ற முடிவற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து நான் பூரித்திருப்பேன் என்று சொல்வது போல இல்லாதபடிக்கு மிக விரைவாகவே துரிதமாகவே தேவ சன்னிதானத்தில் போய் நாம் எப்படி நாம் வந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நற்சாட்சி பெற்றவர்களாக நிற்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நானும் என் பிதாவின் முன்பாகவும் பரிசுத்த தூதர்கள் முன்பாகவும் அறிக்கை செய்வேன் என்கிறார். அப்ப அவர் நல்ல அறிக்கை பண்ணுகிறவராய் இருக்கிறார். பரலோகத்திலே சாட்சியிடக்கூடிய 3 பொருள் உண்டு, அதுல இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்ப எனக்கு அன்பானவர்களே, இயேசு சொல்லுகிறார், அவர் உள்ளபடியே சொல்லுகிறார், எனக்கு உண்டான எல்லா சோதனைகளிலும், எத்தனையோ சோதனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 3.5 அவர் எத்தனையோ சோதனைகள் உணவாக அவர் கடந்து சென்றார். எல்லாரும் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள், ஆனாலும் 11 மாத்திரமே, 12 எண்ணிக்கையில் 12 உள்ளபூர்வமாக 11 அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அதை தேவன் உண்மையாகவே சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 16:13 சொல்லுகிறார் பவுல், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். புருஷராய் இருங்கள் என்றால் பெண்கள் இங்கே ஆண் பெண்
பாலின வித்தியாசம் காண்பிப்பதாக பலர் புரிந்து கொள்கிறார்கள். அதெல்லாம் தவறு. அப்படி இல்லை, குருசராய் இருங்கள் என்றால் திடகாத்திரம் ஒரு யுத்தம் செய்கிறவர்கள் அந்த ஒரு என்ன சொல்லுகிறது அந்த வீரா சூரா அந்த வல்லமையை காண்பிப்பது, அந்த முழு மனிதனுக்குரியதான அந்த தெம்பை காண்பிப்பது, அதுதான் புருஷராய். புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்றாங்கல்ல, அது மாதிரி புருஷராய் இருங்கள் அப்படி என்றால் தேவனுக்காக முழு பலனையும் நாம் செலவழித்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் புருஷராய் இருங்கள், திடங்கொள்ளுங்கள், அதைரியப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ரெண்டு தீமத்தை தீமத்தைக்கு சொல்லுகிறாரு. ரெண்டு தீமத்தையும் அதிகாரம் 3:14 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நம்மில் பலர் இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆகவே நம்மில் பல கேள்விகள் வருகிறது. தேவனை குறித்தும் வேதத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பதை குறித்தும் பல கேள்விகள் நமக்கு எழும்புகிறது. அந்த கேள்விக்குரிய எல்லா பதில்களும் இருக்கிறது. அவைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அவைகளிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தேர வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்க தேவ ஊழியர்களை நீங்கள் நாடுவீர்கள் என்றால் உங்கள் கேள்விகளுக்குரிய பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கற்று தேர முடியும். நம்மில் பலர் தீமத்தையை போல பல ஆவிக்குரிய பல நிலைகளிலே கற்று தேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். அதை தான் கற்று தேர்ந்த பல காரியங்களை கற்று தேர்ந்த ஒருவருக்கு அவருடைய மூத்த ஊழியர் ஆலோசனை சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, யாருக்காகவும் பின்வாங்காத, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் என்று சொல்கிறார். தேவனிடத்திலிருந்து நாம் அவைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்கு கற்று கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:11 அன்றி ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இந்த வசனத்தின் நேரடியான விளக்கத்திற்கு நான் போகவில்லை, மாறாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒளிந்து போகிறது ஏற்கனவே மகிமையா இருந்தது, ஆனால் ஒளிந்து போய்விட்டது. நிலைத்திருக்கிறவர்களை தேவன் அதிக மகிமை உள்ளவர்களாக மாற்றுவார். எந்த ஒரு காரியம் நிலைத்திருக்கிறதோ அந்த காரியம் மகிமையின் மேல் மகிமையை அடையும், அது மகிமை உள்ளது. பவுல் பல பழைய ஏற்பாட்டின் ஊழியத்தையும் புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். பழைய உடன்படிக்கையான அந்த முறைமைகள் ஒளிந்து போய்விட்டு புதிய உடன்படிக்கையின் முறைமைகள் தொடர்கிறது, ஊழியங்கள் தொடர்கிறது, இது அதிக மகிமை உள்ளது என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வைத்து நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை மகிமை உள்ள ஜனங்களாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மாற்றுவார். 3வது நாம் கனிகளை கொடுக்கும், நிறைவாக கொடுக்கும் ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். அதற்கு நாம் அவரில் நிலைத்திருப்பது அவசியமாயிருக்கிறது. அதிலே 3வது அதற்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல் அவசியமாயிருக்கு. யோவான் 13:9-10 உள்ள வசனங்களிலே பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். உங்களில் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று இயேசு சொல்கிறார். தேவ வசனத்தை அல்லது தேவ வசனத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்வு, தேவ கற்பனைகளை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்வு. கற்பனை கற்பனைகள், கட்டளை கட்டளைகள், அன்புதான் அந்த பிரதான கற்பனை. அந்த அன்பை எப்படி நாம் கடைபிடி
கடைபிடிக்க முடியும், அந்த அன்பிலே நாம் எப்படி வாழ முடியும், அல்லது அந்த அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்குரிய எல்லா ஆலோசனைகளும் நமக்கு மத்தேயு முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 22 வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள், பரிசுத்தவான்களுடைய வாழ்வின் முன்மாதிரிகள், அவர்கள் நமக்கு பரிசுத்தாவியினால் கூறி சென்ற எல்லா ஆலோசனைகள், போதனைகள், தீர்க்க தரிசனங்கள், எச்சரிப்புகள் அனைத்துமே அந்த தேவ அன்பை நாம் எப்படி அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு என்பதற்குரியதான ஒரு விளக்கமாக விரிவுரையாக தான் நமக்கு புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமும் பஞ்சாகமும் என்று சொல்வார்கள், பஞ்சாகமங்கள், ஐந்து ஆகமங்கள். அந்த ஐந்து ஆகமங்களிலே கட்டளை என்னமோ 10 10 என்பது வேறு, அந்த கட்டளைகளை எப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியும், அந்த அதற்குரிய வாழ்வின் அணுதின ஒவ்வொரு அதாவது ஒரு பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் அடிப்படையில் வாழ்வதற்கான ஒவ்வொரு படிப்பனைகள் அனைத்துமே அந்த 10 நிறைவேற்றுவதற்குரிய விளக்கங்களாகத்தான் அமைந்திருக்கும். நீங்கள் யாத்திராகமும் முதற்கொண்டு உபாகமும் வரையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை ஒரு விரிவுரையாக கூறும் வார்த்தைகளாக இருக்கும். அதுபோலதான் இயேசுவின் அன்பின் கற்பனையை நிறைவேற்றுவதற்கு நமக்கு இயேசுவின் உபதேசங்கள் உள்ளடக்கிய பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு கற்பனைகளும் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அதிலே அவர் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1:5-6 வரை உள்ள வசனங்களிலே சொல்லுகிறார், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்புதான் மிகவும் அவசியமான ஒன்று. அன்பு என்றால் என்ன? தேவனாகிய அவரை, இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தியோடும் முழு பலத்தோடும் அவரை அன்பு கூறுவது, தேவனில் அன்பு கூறுவது. தேவன் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தார், ஆகவே நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் நம்முடைய அயலகத்தார், நம்முடைய சகோதரர்களிடத்திலும் நாம் அன்பு கூறுகிறோம். ஏனென்றால் தேவன், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், ஆனபடியால் நான் என் சகோதரனிடத்திலும் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறேன். சகோதரன் என்றால் ஆண் பால் வித்தியாசம் இன்றி சகோதரன் என்றால் அதிலே சகோதரிகளும் இருக்கிறார். மாயமற்ற சுத்த மனசாட்சியின் அடிப்படையில் பிறக்கும் மாயமற்ற அன்பு, வேற எந்த ஒரு அதிலே வேற்றுமையான உருவங்கள் எதுவும் இல்லை, வேற எந்த ஒரு தவறான எதிர்பார்ப்புகளும் அதிலே இல்லை, சுத்த மனசாட்சியில் உருவாகும் அந்த அன்பு. ஆக அவர் சொல்லுகிறார், இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள், பலர் விலகி போனார்கள் என்று பவுல் அவர் சொல்லுகிறார். அந்த காலங்களிலே பலர் விலகி போனார்கள், நாம் விலகி போகக்கூடாது, தேவ கற்பனையில் நடக்கவில்லை. யோவான் 14:15 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்றார். கற்பனை, ஆதியிலே பெற்ற கற்பனை அன்பு என்று யோவான் சொல்லுகிறார். என் கற்பனை என்றும் சொல்லுகிறார், கற்பனைகள் என்றும் சொல்லுகிறார். கற்பனைகள் என்பது அந்த அன்பாகிய அந்த கற்பனையை நிறைவேற்றுவதற்குரியதான எல்லா தேவ ஆலோசனைகளும் கற்பனைகள். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, எவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். யாரெல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார்களோ அவர்களை பிதாவானவர் நேசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். தேவன் உங்களுக்கு தூரமானவராக அல்ல,
இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமீபமானவராக மாறி, உங்களுக்கு மறைவானவராக அல்ல, உங்களுக்கு முழுவதுமாக வெளிப்பட்டவராக அவர் மாறி விடுகிறார். அவர் உங்களில் உங்களுடைய வாழ்விலே அவர் மறைந்தவராக அல்ல, வெளிப்படையானவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக மாறிவிடுகிறார். என்னவென்றால், நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வசனங்களின் அடிப்படையில் வாழ்க்கையை நாம் தகவமைத்துக் கொள்வது, அது தேவனை நாம் நேசிப்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் திருவாய் மொழியின் அந்த வார்த்தையின் அடிப்படையிலான வாழ்வை வாழும் பொழுது நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை அதன் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆகவே இயேசுவும் நம்மை நேசிக்கிறார், பிதாவானவரும் நம்மை நேசிக்கிறார், இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார் நமக்கு. 1 கொரிந்தியர் 7:19 விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். தேவனுடைய கற்பனைகளை அறிகிறதல்ல, தேவனுடைய கற்பனைகளை அறிந்து கை கொள்வது, அறிந்து கொள்ளவும் வேண்டும் கை கொள்ளவும் வேண்டும், அதுதான் காரியம். அங்க 2 பேதுரு 2:21-22 அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம், அதை அறியாது இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்கிறார். ஏனென்றால் அவங்க இன்னும் வரவே இல்லை, வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட தேவனும் இருப்பார். ஆனா வந்து அவர்கள் அறிந்து பின்வாங்கி போயிட்டாங்க. அது மிகவும் என்னவென்றால், அவருடைய வாழ்விலே வேற, அவர்களுடைய வாழ்வை புதுப்பிக்கும் வேற ஒரு காரியத்தை தேவன் உலகத்தில் வைக்கவே இல்லை, அல்லது அவருடைய ஆத்மா தப்பித்துக் கொள்ளும் வேறு வழியே இல்லை, இயேசுதான் வழி. அவரை விட்டு விட்டு பின்வாங்கினவனுடைய நிலைமை மிகவும் மோசமாகும். அதனால்தான் வசனம் சொல்லி இருக்கிறது, அவங்க அறியாம இருந்திருந்தாலும் அப்படியே இருந்திருப்பாங்க. ஆக அறியாம இருக்கலாமா அப்படின்னா, அறியாம இருக்கக்கூடாது, அறிந்து கொள்ள வேண்டும், கற்பனையை அறிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு நாம் பின்வாங்க கூடாது, அதை தொடர்ந்து நாம் நிறைவேற்ற வேண்டும். நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்று பின்வாங்கி போனவர்களை குறித்து, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்களை குறித்து ஒரு நாளிலே அவர்கள் கை கொண்டார். தேவ வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு நாளிலே வாழ்ந்தார்கள், இப்பொழுது வாழவில்லை, அவர்களை குறித்து தான் சொல்லுகிறார். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள், அவருடைய கற்பனையிலே நிலைத்திராதவர்களை குறித்து சொல்லுகிறார். நாயைப் போலவும் பன்றியைப் போலவும் அவர் உதாரணம் காண்பித்து அந்த மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்று பேதுரு சொல்லுகிறார். 2 யோவானிலே 1:6 நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. தேவ வசனங்களின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை தகவமைத்துக் கொள்வதே அன்பு. அன்பு அன்பு என்று சொல்லி தேவ வசனங்களை நிராகரித்து விடக்கூடாது. அதாவது தேவ அன்பை எப்படி புரிந்து கொள்வது, அல்லது அன்பின் கற்பனையை எப்படி நாம் வெற்றிகரமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை, அல்லது வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலான வாழ்வில் தான் நாம் நிறைவேற்ற முடியும். வேத வசனத்தை அதாவது நமக்கு சுவிசேஷங்கள் உள்ளடக்கிய புதிய ஏற்பாட்டின் கற்பனைகள், ஆலோசனைகள் இவைகள் நமக்கு இல்லை என்றால், நாம் தேவனுடைய கற்பனைகளை நாம் அறியவில்லை என்றால், நாம் என்ன பண்ணுவோம்னா, தேவ அன்பிலே நாம் இல்லை என்பதை நாம் காட்டிவிடுவோம். நாம் தேவ வசனங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. 5:1-2:3 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று
அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோம். கை கொள்ளும் பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதையும் நிரூபிக்கிறோம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறோம் என்பதை நாம் நிரூபிக்கிறோம். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், ஆனால் அவருடைய அவர் பிறப்பித்தவர்களிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் நான் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல, தேவ அன்பு என்னிலே இல்லை என்பதை தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள் என்கிறார். ஆக தேவனை நேசிக்கிறேன், ஆனால் நான் என் சகோதரனை பயக்கிறேன் என்றால் அவன் தேவ அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல, தேவ வசனங்கள் பாரமானவைகள் அல்ல. தினந்தோறும் நாம் அவைகளை வாசிக்க வேண்டும், தினந்தோறும் நாம் அவைகளை கடைபிடிக்க வேண்டும், நாம் அவைகளை பின்பற்ற வேண்டும். அவைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. நீங்கள் தேவ வசனத்தின்படி வாழ்வீர்கள் என்றால் சமுதாயத்திலே உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். நீங்கள் நல்லவர்கள் என்று சொல்லியதான் அவர்கள் உங்களை பகைப்பார்களே தவிர நீங்கள் தீயவர்கள் என்பதனால் அல்ல. உங்களுடைய வாழ்வு மாறி இருக்கும், உங்களுடைய கிரியைகள் மாறி இருக்கும். நாம் தேவனுடைய கற்பனைகளிலே நடப்பதினால் எந்த ஒரு நஷ்டமும் நமக்கு வருவதில்லை. தேவனுடைய கற்பனைகள் நம்மால் நிறைவேற்றக்கூடாத பாரமானவைகள் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே பாரமான பல ஆலோசனைகள் கற்பனைகள் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதைதான் பேதுரு யாக்கோப்பு சொல்லுகிறார், நாம் சுமக்க கூடாத நுகத்தடியை நாம் பிரஜாதியரிடத்தில் சுமத்துவது எப்படி என்று யாக்கோப்பு சொல்லுகிறார். அந்த முதலாவது கவுன்சில்ல அவர் சொல்லுகிறார். ஆக சுமக்க கூடாத நுகத்தடியை நம் மீது அவர் சுமத்தவில்லை. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பெற்றிருக்கும் ஒவ்வொரு ஆலோசனைகளும் நாம் இந்த உலகத்திலே நம்மை உப்பை போன்று, அதாவது சமுதாயத்தினாலே இந்த உலகத்தினாலே நாம் தவிர்க்க முடியாத ஒரு நபர்களாக நம்மை மாற்றுகிறது. உலகத்திற்கு வெளிச்சமாக நம்மை மாற்றுகிறது. மலையின் மீது வைக்கப்பட்ட ஒரு பட்டணம் போல நம்மை மாற்றுகிறது. தேவ வசனத்தின்படியான வாழ்வு நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. அவைகள் நம்முடைய வாழ்வை எந்த விதத்திலும் தவறாக பாதிப்பதில்லை. அது பாரமானவைகளும் அல்ல. மீகா 7:1, ஐயோ உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல இருக்கிறேன், புசிக்கிறதுக்கு ஒரு திராட்சை குழம்பியும் என் ஆத்தம் ஐச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை என்று தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே தேவன் அப்படி நம்மை குறித்து சொல்லக்கூடாது. உஷ்ண காலத்தில் போய் ஒரு கனியுள்ள ஒரு மரத்தில் கனியை தேடுவது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதே. திராட்சை பழங்களை எல்லாம் அறுத்த பின்பாக ஒரு வருகிறவனை போல நான் இருக்கிறேன், புசிக்கிறதுக்கு ஒரு திராட்சை குலையுமே இல்லையே என்று நம்முடைய வாழ்வை நினைத்து தேவன் மன வருத்தப்படாதபடிக்கு, என கண்மானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு பிரியமானது என்னதென்று நாம் அறிந்து நாம் தேவனுக்கு கனியுள்ள ஜீவியம் ஜீவிப்பது எப்படி என்பதை நாம் அறிந்து கனிகளை மிகுதியாக கொடுக்க பிரயாசம். அதுக்கு நாம் அவர்களை நிலைத்திருப்பது மிகவும் அவசியமாயிருக்கும். நிலைத்திருப்பது என்றால் தேவ வசனங்களை கை கொண்டு நிலைத்திருப்பது. தேவனில் நிலைத்திருப்பதற்கு தேவனுடைய கற்பனைகள் நமக்கு அவசியமாயிருக்கு. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால், தேவனில் நிலைத்திருப்பதற்கு தேவ வசனங்கள் நமக்கு அவசியப்படுகிறது. தேவ வசனங்கள் நம்மை தேவனில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்கிறது. ஆக வசனங்களை நாம் தினந்தோறும் வாசிக்க வேண்டும்.
வசனங்களை தினந்தோறும் கேட்க வேண்டும். தேவ வசனங்கள் அறிந்து கற்றுக்கொண்ட வசனங்களை நாம் அவைகளை நிறைவேற்றி தேவனுக்கு கனிவுள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியில் எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். மிகுந்த கனியுள்ள ஜீவியம் உங்களுடைய வாழ்வின் மூலமாக தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நற்பெயர் உண்டாகும். அதுதான் கனிகள் நிறைந்த ஜீவியம். உங்கள் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படும். அவர் சொல்லுகிறார், என் பிதா மகிமைப்படுவார், அப்பொழுது எனக்கு சீசராய் இருப்பீர்கள். 10-17 வரை உள்ள வசனங்களிலே, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு, இயேசுவே அவருடைய பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு இருக்கிறார், கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன் என்கிற பாருங்க. அப்ப நம்ம சந்தோஷம் நிறைவாய் இருப்பதற்கு இதை தவிர வேற வழியே இல்லை. சந்தோஷம் இல்லை அப்படின்னா இந்த ஆலோசனையை கவனிக்கும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆக ஆனந்தம் மிகுந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்வு இந்த ஆலோசனையில் அடங்கி இருக்கிறது. நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. அவருடைய வசனங்களை அறிந்து அவைகளை கை கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கு. கணவன் மனைவியின் இடத்தில் அன்பாயிருக்க வேண்டும், மனைவி கணவன் இடத்தில் அன்பாயிருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும், நாம் நம்முடைய சொந்த பந்தங்கள் இடத்தில் அன்பாயிருக்க வேண்டும், நாம் நம்முடைய அயலகத்தார், நம்முடைய அக்கம்பக்கத்தினர், நம்முடைய அயலார், நம்முடைய நண்பர்கள் எல்லாரிடத்திலும் தேவ அன்பை கொண்டு போய் சேர்க்கும் கருவியாக நாம் இருக்க வேண்டும். நான் உங்களிடத்தில் கற்பித்திருக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என என் சிநேகிதராயிருப்பீர்கள். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் இருக்க வேண்டும் என்று 13 வசனத்திலே சொல்கிறார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்கிறார். இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் நஷ்டமாக அவர்கள் கருத மாட்டார்கள். தேவன் நிமித்தமாக நாம் ஒவ்வொரு இடத்திலும் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஏமாளிகளாய் இருக்க அல்ல, அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் தேவன் நிமித்தமாக தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் இப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். 15:15. நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்றார். அவைகள் அனைத்தும் நமக்கு எழுதப்பட்டது. அவசியமான அனைத்தையும் தேவன் சுவிசேஷ புஸ்தகங்களிலே எழுதி வைத்திருக்கிறார், நமக்கு அறிவித்திருக்கிறார், கேள்விப்பட்டவர்கள் நமக்கு எழுதி சென்று இருக்கிறார். நாம் அதை அனுதினமும் வாசிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் பிடிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் பிடிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை எல்லாம் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுங்கள். கனி கொடுத்தால்
கனிகளை கொடுக்கத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிப்பார். கனி என்பது நற்குணங்களை தேவனுக்கு கொடுப்பது, தேவனுக்குள்ளாக நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தி நற்கிரியைகளை செய்வது, இன்னும் நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அப்ப அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்கிறார். தேவனிடத்தில் அன்பாயிருப்போம். நாம் நம்முடைய அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்திலும் சகோதரர்களிடத்திலும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து, ஊக்கமான அன்பு கூர்ந்து தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்ற நாம் நம்மை ஏற்படுத்தோம். ஆக ஆவிக்குரிய வாழ்விலே கிறிஸ்துவுக்காக மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதான அந்த ஜீவியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வாழ்வு நாம் வாழ்வதின் நோக்கம் அதுதான், நம்மை தேவன் ஜீவனோடு வைத்திருப்பதின் முழு நோக்கமும் அதுதான். நாம் அதை உணர்ந்து செயல்படுவோமாக. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் ஜெபமண விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகராய் இயேசுவி நாமத்தினாலே, இந்த ஆண்டவரே வேத வசனத்தில் கூறப்பட்டதான இந்த விளக்கங்களை கேள்விப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவருடைய வாழ்வை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கத்தக்கதாக நீர் அவர்களுக்கு பரிசுத்தாவின் மூலமாக உதவி செய், அவர்கள் உண்மையிலும் உம்முடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதி. தேவனே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கறதுக்க உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரத்தக்கதான ஜீவிதம் ஜீவிக்க எங்களுக்கு கிருபைத்தார். நாங்கள் கனிகளை கொடுப்பதற்கு உண்மை நிலைத்திருக்க வேண்டும், வசனங்களை கை கொள்ள வேண்டும். தேவ அன்பிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஊக்கமாக அன்பு கூர்ந்து தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றும் என்பதை அறிந்து கொண்டபடியே எங்களுடைய வாழ்விலே நிறைவேற்ற நீர் எங்களுக்கு கிருபை தந்தீராக. இவைகள் அனைத்தையும் உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசுவி நாமத்தில் ஜபமாக விண்ணப்பமாக ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.